வணக்கம் நண்பர்களே. 2023 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கப்பு வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து திரும்ப அந்த டைட்டிலை வந்து தக்க வச்சுருக்கணும் அப்படின்னா டீமில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி ஆகணும். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்காங்க. ஸ்கை மாதிரி வந்து நல்லா அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து தேவை. அதேமாதிரி பவுலிங் யூனிட்டும் வந்து கொஞ்சம் வீக்காக தான் வந்து இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்க்குறப்ப வந்து ஜடேஜா தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடியவங்களும் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஒன்று பேட்டில் பண்ணால் ஒழுங்காக பால் போடலாம், இந்த மாதிரி தான் வந்து குழப்பமான சூழல் வந்து இருக்குது. அந்த மாதிரி சூழலில் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான 5 பிளேயர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா, சிசாண்டா மகளா, ஜாமிசன் வந்து வெளில போன காரணத்தினால பார்த்தீங்கன்னா சிசாண்டா மகளாவுக்கு வந்து மகளா வந்து சிஎஸ்கே வந்து எடுத்தாங்க. இவருக்கு வந்து 2 கேம்ஸில் வந்து சான்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தார். எக்கானமி 8.50, அதனால் பெருசாக இவர் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பென் ஸ்டோக்ஸையுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டோக்ஸ் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தானே, அவர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோக்ஸுக்கு அதிகமான தொகையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோக்ஸ் இல்லாமலே இந்த சீசனில் கப்பு வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஸ்டோக்ஸுக்கு ஏன் இவ்வளோ தொகை கொடுக்கணும்? ஸ்டோக்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு 2 இல்லைனா 3 ஸ்ட்ராங்கான மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் எடுப்பதற்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து ஜாமிசன் இந்த சீசனில் வந்து ஆடலை, பவுலிங்காக இவர் வந்து எடுத்தாங்க. இப்போ இவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஆல்ரெடி நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து வெளில போகணும். இந்திய வீரர்களை வச்சே வந்து தோனி வந்து பவுலிங் யூனிட்டை வந்து பார்த்துக்கிறாரு, அதனால் இவரையும் வந்து தூக்கிடுவாங்க. அடுத்து வந்து சிமர்ஜித் சிங், இவர் வந்து ஒரு இந்திய வீரர் தான். இவரை வந்து ஏலத்தில் வாங்கியிருந்தாலுமே கூட ஒரு மேட்சில் கூட இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. ஸோ இவரையும் வந்து தூக்கிடுவாங்க. அதேமாதிரி வந்து ஷேக் ரஷித் அப்படிங்கிற இன்னொரு இந்திய பிளேயரும் வந்து ரஞ்சி டிராஃபியில் நல்லா ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து எடுத்தாங்க. பட் இவருக்கும் வந்து சான்ஸே வந்து கொடுக்கல, இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நன்றி.